ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எல்லாமே ஈஸி. இன்றைக்கி நம்ம சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கருப்பு உளுந்து உருண்டை. இது அந்த காலத்தில் எப்படி செய்வாங்களோ, எந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செய்வாங்களோ அதே மெத்தடில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ கருப்பு உளுந்து எல்லா கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கும். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் ரொம்ப சத்து அதிகம். அதை சும்மா தண்ணியில் கழுவி கொஞ்ச நேரம் ஃபேனில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப அதிகமான பொருள்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் கருப்பாக இருக்குமே அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு பிளாக் கலரில், ஃபுல் பிளாக்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த உளுந்தை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளம் இருக்குது இல்லையா, வெள்ளத்தை நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், ஏன்னா ரொம்ப கம்பி பதம் அந்த மாதிரி பாகெல்லாம் தேவையில்லை. வெள்ளம் கரையிறதுக்காக தான் நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி அதை வெள்ளம் கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கோங்க. லைட்டாக கொதி வர மாதிரி ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த பாக. இப்போ அதுக்குள்ளே இந்த கருப்பு உளுந்து நல்லா ஆறிச்சு அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு, ஃபைன் பவுட்ராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுட்ராக கிடைக்கும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஃபுல் பிளாக்லாம் இருக்காது, இந்த கலரில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுட்ரு ஆக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே நமக்கு வெள்ளம் லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப பாகுலாம் காய்ச்ச வேண்டாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் நம்ம சேர்க்க போகிறோம், அந்த உளுந்த மாவில். இப்போது இதில் நீங்கள் இப்போ நான் இதை ஃபுல்லாக சேர்க்க போகிறேன். ஏன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா, உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரில அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே லைட்டாக கலரை விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாகு கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் நம்ம எடுத்தோடனே கை வச்சு கலர முடியாது. ஒரு கரண்டி போட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஏன் இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் வரும். இதில் நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன், அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்லன்னு ஃபுல்லாக சேர்த்துட்டேன். அது எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். என்னென்னா, பொட்டுக்கல்ல இருக்கு இல்லையா, அதாவது உடச்சக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. வறுக்கெல்லாம் தேவையில்லை, சும்மா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட எப்போயுமே அந்த பொட்டுக்கல்ல பவுட்ரு எப்போவுமே இருக்கும், அதனால். ஸோ அந்த பவுட்ரு உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ரொம்ப இந்த உளுந்துக்கு ஈக்குவலாலாம் சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் அதாவது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் அதை சேர்த்துக்கிட்டா போதும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அந்த பொட்டுக்கல்ல சேர்த்தா, அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம கலந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அல்வா ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம அந்த பொட்டுக்கல்ல பவுட்ரு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா பைண்ட் ஆகும், நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உருண்டையாக பிடிச்சி இதை நம்ம ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்குது. இதை அப்படியே நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கையை வச்சு அதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை நம்ம உருண்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் வேணும் அப்படின்னா இந்த வெள்ளம் காய்ச்சணும் இல்லையா, வெள்ளம் கரைக்கிறதுக்காக இது பண்ணுறோம் இல்லையா, அதில் அப்போ நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்க்காட்டியும் இதில் ஒன்றும் ரொம்பலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, ஏன்னா இதோட ஃப்ளேவர், இதோட டேஸ்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக ஏலக்காய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும், ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டில் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த உருண்டையை நம்ம மேக்ஸிமம் ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும்னு தேவையில்லை, வெளியவே வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யணுன்னா ஒரு 5 டேஸில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.